கேஜிஎஃப் ஆக்டர் சஞ்சய் தத் இப்ப ரொம்பவே பிஸியான ஆக்டரா வலம் வந்துட்டு இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிட்டு இருக்க லியோ படத்துல சஞ்சய் தத் வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. லியோ படம் மட்டும் இல்லாம கன்னட படமான கேடிதி டெவில் படத்திலயும் நடிச்சிட்டு வராரு சஞ்சய் தத். இந்த நேரத்துல கேடிதி டெவில் படத்தோட ஷூட்டிங்ல சஞ்சய் தத் ஒரு வெடி விபத்துல சிக்கி அவருக்கு முகம் கையெல்லாம் அடிபட்டு இருக்குன்னு நிறைய தகவல் வந்துச்சு. நிறைய பேரு இந்த நியூஸ கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ சஞ்சய் தத் அவர்களே இந்த இஷ்யூக்கு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு காயம் ஏற்பட்டதா சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த எல்லாருக்குமே நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புறேன். எனக்கு அடிபட்டு இருக்குன்னு வெளியான தகவல் எல்லாமே ஆதாரமற்றது, ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடவுள் அருளால நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் இப்போ கேடி படத்தோட ஷூட்டிங்ல தான் இருக்கேன். கேடி படத்தோட டீம் என்னோட சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுத்து படமாக்கிட்டு வராங்க. என்ன நலம் விசாரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சஞ்சய் தத் நான் விபத்துல சிக்னதா வந்த தகவல்கள் எல்லாமே ஃபேக், நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா சஞ்சய் தத் அவர்கள் நல்லா இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. நிறைய பேரு எதிர்பார்த்துட்டு இருக்க படங்கள்ல ஒண்ணுதான் லியோ. இந்த படத்துல சஞ்சய் தத் அவர்களும் நடிக்கிறதுனால கோலிவுட தாண்டி இந்திய முழுக்க இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே சென்னை ஸ்கெடியூல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.